கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக மதுரை மாவட்டம் மேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பொங்கல் கரும்புகள் கொள்முதல் செய்ய வழியின்றி தேக்கமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் முல்லைப் பெரியாறு பாசனத்தை நம்பி நெல், வாழை, கடலை உள்ளிட்டவற்றுடன் கரும்பையும் அதிக அளவில் பயிரிட்டு வருகின்றனர். மேலூர், பல்லவராயன்பட்டி, எட்டிமங்கலம், சுந்தரராஜபுரம், கீழையூர், தனியாமங்கலம், சருகுவலையப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவு கரும்பு பயிரிடப்படுகிறது. மேலூர் செம்மண்ணில் விளைவிக்கப்படும் கரும்பு அதிக தடிமனுடன் 6 முதல் 8 அடி வரை உயரமாக காணப்படும். இதனால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமல்லாது கேரளா, குஜராத், மும்பை, டில்லி உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கும் இங்கிருந்து வியாபாரிகள் வாங்கிச் செல்வது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு 1000 ஏக்கருக்கு மேல் கரும்புகள் தேக்கமடைந்துள்ளன. கட்டு 200 ரூபா விற்க வேண்டிய கட்டு வயலில் இப்போ வந்து 125 ரூபா தான் விற்றுக்கிட்டு இருக்கு. 125 விற்கும்போது நம்ம செலவு காசு, ஆள் கூலி, வேலைகள் எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால எந்த விதமான ஆதாயமும் விவசாயிக்கு கிடையாது. இந்த வருடத்தில் பூரா நஷ்டத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒன்றா எந்த விவசாயிக்கும் கட்டுப்படி ஆகாது. குசராத்து, ராஜ்கோட், இதுக்கெல்லாம் ஏற்றுவான். அவ்வளவுதான், இந்த வருஷம் என்ன லோடு ஏறலை, வெளி மாநிலத்துக்கு ஏற்ற முடியலை. அந்த கொரோனா இதை வச்சு இப்போ வெளியில் லாக்டவுன் சொல்லிடுவாங்களோ என்னமோண்டு ஆள் எல்லா இடத்துலையுமே இதாக இறங்கலை, கம்மியாக இருக்குது வியாபாரம். முன்பெல்லாம் 300 கட்டுகள் கொண்ட ஒரு லாரி கரும்பு 75,000 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் தற்போது 40 முதல் 50,000 ரூபாய் வரையே விற்பனையாகிறது. விவசாயிகளின் பாதிப்பு விவசாய தொழிலாளர்களையும் பாதிக்கிறது. நாங்கள் அன்னாடி குழுவைக்கு போகிறோம். உதயம் உங்கள் கார்த்திகை மாதத்துல எங்களுக்கு நாங்கள் கரும்போட்டு வெட்டுவோம். இப்போ இந்த கொரோனா வந்த காலத்துலேருந்து எங்களுக்கு கரும்போட்டு கிடையாமல் இருக்குது. நாங்கள் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்போ கரும்பு வெட்டு வெட்டுறோம். நாங்கள் கொஞ்சம் 15 வண்டி 20 வண்டி வெட்டினாலும் எங்களுக்கு 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா சம்பளம் விழுகுது. அதுக்குமே எங்களுக்கு சம்பளமே கிடையாது. நாங்கள் படாத கஷ்டப்படுறோம் குழியோடு பார்க்குறவங்க. பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் இதுவரை வெளி மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் பெரிய அளவுக்கு கரும்புகள் செல்லாதது தங்கள் அடுத்த ஆண்டு சாகுபடியையும் பாதிக்கும் என்பதால் அடுத்தது என்ன என்ற கேள்வியுடன் நிற்கிறார்கள் விவசாயிகள். புதிய தலைமுறைக்காக மேலூரிலிருந்து செய்தியாளர் முத்துராஜா.